தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. சொன்னால் கேட்கும் மிருகங்கள், சொன்னாலும் கேட்காத அந்நிய தொழிலாளர்கள். வராதே போ என மனிதர்கள் சொல்வதை கேட்டு வந்த வழியே மிருகக் கூட்டம் திரும்பி போகிறது. இப்படி ஒரு காணொளி பரபரப்பாக பகிரப்பட்டு வருகிறது. PKPD ni duduk rumah lah. Baru tak ke? Alah, alah, alah. Compound baru tahu. Ha? Kabut lagi. Oh, 9 ekor. Kanci. அதே வேளையில் ஆட்டு மந்தை போல நூற்றுக்கணக்கான அந்நிய தொழிலாளர்கள் பினாங்கு ஜூரு பள்ளி வாசலில் திரண்டிருப்பதும் பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஹஜ் பெருநாள் அன்று பள்ளி வாசலில் கூடக்கூடாது என உத்தரவு பிறப்பித்தும் ஜூரு பள்ளி வாசலுக்கு வெளியே சாலையில் அந்நிய தொழிலாளர்கள் நூற்றுக்கணக்கில் ஒன்று திரண்ட சம்பவம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. மிருகங்களுக்கு இருக்கும் அறிவு பள்ளிவாசலில் திரண்டவர்களுக்கு இல்லாமல் போனது ஏன் என இணைய பயணிட்டாளர்கள் மத்தியில் கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. பங்களாதேச தொழிலாளர்கள் நூற்றுக்கணக்கில் ஒன்று கூட அனுமதி அளித்தது யார்? மலேசியாவில் கோவிட் தொற்று உயர்ந்து கொண்டே போவதற்கு அந்நிய தொழிலாளர்கள் முக்கிய காரணமாக விளங்கி வருவது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றை குறையாமல் வைத்துக் கொண்டால் பதவியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற சிந்தனை மீண்டும் செயலாக்கம் பெற்றிருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நன்கு திட்டமிட்டு எதிர்க்கட்சியான டிஏபி ஆட்சி செய்யும் பினாங்கு மாநிலம் இதற்காக திட்டமிட்டு தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக சந்தேகங்கள் கிளம்புகின்றன. நூற்றுக்கணக்கானோர் ஒன்று திரண்டிருப்பதால் பினாங்கு மாநிலம் மீண்டும் கோவிட் தொற்றை தீவிரமாக பரப்பும் மாநிலமாக மாறியிருக்கிறது. சட்டத்தை மீறி தொழுகை நடத்திய அத்தனை வங்களாதேசிகளும் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அதன் பின்னர் அவர்கள் அனைவரும் அவர்களின் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும். மாநில அரசு உடனடியாக நடவடிக்கையில் இறங்க வேண்டும். இவை நிகழ்த்தப்படவில்லை என்றால் மலேசியாவின் கோவிட் தொற்று ஓர் அரசியல் நாடகம் என்பதாக மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்துவிடும். வங்களாதேசிகளின் எல்லை மீறல் நாடு முழுவதும் நடைபெற்ற வண்ணம் உள்ளது. இவர்கள் அரசியல் ரீதியாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் சந்தேகங்கள் எழுகின்றன. சொன்னதை கேட்டு வந்த வழியே திரும்பி போகும் மிருகங்களின் ஐந்தறிவுக்கு முன் சொன்னதை கேட்டு செயல்பட்டு பெறுவதை பெற்றுக்கொண்டு பிழைக்க வந்த நாட்டை சீரழிக்க துணியும் இந்த ஆறறிவு மிருகங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பி அனுப்பப்பட வேண்டும் என்பதே முறையான செயலாக இருக்க முடியும். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு பினாங்கு ஜூருவில் நூற்றுக்கணக்கான அந்நிய பிரஜைகள் சாலையோரத்தில் தொழுகையில் ஈடுபட்டது மன்னிக்கக்கூடிய செயல் அல்ல. ஜூரு வட்டாரத்தில் நடமாட்ட கட்டுப்பாடு தீவிரப்படுத்தப்பட வேண்டும். சாலையோர தொழுகையில் கலந்து கொண்ட அனைவரும் இன்றே கைது செய்யப்பட வேண்டும். இச்சம்பவம் தொடர்பில் தகவல் அறியாமல் இருந்ததற்காக பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் முகமது சுஹைலி முகமது ஜை கூறியிருக்கிறார். மாநிலத்தில் என்ன நடக்கிறது என்பது குறித்த அனுமானமோ எச்சரிக்கை உணர்வோ இல்லாத பினாங்கு போலீஸ் தலைவர் முகமது சுஹைலி முகமது ஜை பதவி விலக வேண்டும் எனவும் இணைய பயணிட்டாளர்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஜூருவாழ் மக்களின் உயிருக்கு மதிப்பளிக்க தவறிய முகமது சுஹைலி முகமது ஜை இனி அப்பதவிக்கு லாய்க்கில்லை. உடனடியாக புதிய தலைவர் நியமிக்கப்பட்டு சாலையோர தொழுகையில் திரண்டவர்கள் கைது செய்யப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு வங்களாதேசத்திற்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்யப்படாமல் போனால் லஞ்ச ஊழலை செயல்படுத்தி பிரச்சினையை மூடி மறைக்க திட்டங்கள் தொடரும் என மலேசிய மக்கள் சிந்திக்க வழிவகுத்துவிடும். முஹிடின் ஆட்சி மூடி மறைப்பதில் குறியாய் இருப்பது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டுவிடும் அபாயமும் உள்ளது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க.
இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.